நான் எப்படி போய் போராட்டத்துக்கு போவேன்? அவ்வளவு அரசியல் விவரம் தெரியாமையா இருக்கிறோம். பாஜக பேனருக்கு கீழே நான் போராடினதாகவும் அதிமுக பேனருக்கு கீழே பாலபாரதி போராடினதாகவும் கூட இவங்க பொய்யை வந்து மக்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன் வருவாங்க. ஆனால் அதிமுகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் இந்த போராட்டத்திற்கு எதிராக நின்றார்கள். ஆகவே அவர்கள் தான் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஸ்டெர்லைட் ஆலை ஏன் மூடப்பட வேண்டும்? காரணங்கள் சொல்லணும். ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும் என்று எந்த சூழலிலும் நாம் போராட்டம் என்பது நடத்தவில்லை. போராடினேன் என்பதை நீங்கள் நிரூபித்தால் அந்த 14 பேரை எந்த துப்பாக்கியால் சுட்டீங்களோ அந்த துப்பாக்கியை நேரடியாக கொண்டு வந்து சுட்டுருங்க. மத்திய அரசும் மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ராஜினாமா செய்ய முன் வருவார்களா? வணக்கம். 2013 ஆண்டு தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய போது ஆலையை திறக்க வலியுறுத்தி போராடியதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர் பாலபாரதி அவர்கள் மீது தொடர்ச்சியாக சிலர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். இதில் குறிப்பாக வேதாந்தா நிறுவனத்திடமிருந்து அதிக அளவில் ஆண்டுதோறும் நன்கொடை வாங்கி வரும் பிஜேபியின் ஆதரவாளர்களும் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேவின் உருவப்படங்களை வைத்துள்ள சில முகநூல் நண்பர்களும் இந்த வதந்தியை திட்டமிட்டே பரப்பி வருகின்றனர். இப்படி வதந்தி பரவி வரும் வேளையில் உண்மையில் அந்த போராட்டம் நடந்ததா இல்லையா என்பது பற்றியும் வதந்தி பரப்புவோர்களின் நோக்கம் பற்றியும் தொடர் பாலபாரதி அவர்களே கூறுவதை கேட்கலாம். மே 22 தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 14 பேர் பலி என்பது இந்தியாவையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கொடூரமான சம்பவமாக அமைந்திருந்தது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் அங்கு காயம்பட்ட மக்களையும் அதேபோன்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அனைத்திந்திய ஜனநாயக மகாசங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் சென்று சந்தித்து வந்தேன். அவர்கள் தெரிவித்த வரைக்கும் ஒரு 100வது நாள் போராட்டம், ஆகவே அதை வந்து ஒரு சக்தியாக வலிமையாக நடத்த வேண்டும், மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்ய வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே அங்கிருந்த பெண்களெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மதிய உணவு, குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் உட்பட தண்ணி பாட்டில் உட்பட அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆகவே அவர்கள் வந்து கலவரம் செய்வதற்காகவோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதாகவோ அவங்கக்கிட்ட எந்த அடையாளமும் இல்லை. ஆகவே இந்த ஒரு 1000கணக்கான மக்கள் சேர்ந்து போகிற பொழுது போதிய போலீஸ் படை என்பது அங்கே இல்லை. ஏன்னா அதற்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் பார்க்கிற பொழுது அந்த வேன் மூவிங்கில் இருக்கும்போதே சுடப்பட்டிருக்காங்க, வேன் மீது ஏறியும் சுடப்பட்டிருக்காங்க. அநேகமாக குண்டு பாய்ந்த அங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்த்தா பின்பக்கம் இருந்து தான் துப்பாக்கி குண்டுகள் வந்திருக்கு. ஆகவே தங்களுக்கு முன்னால் யாரும் இருந்து சுடலை அப்படிங்கிறது தான் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட ஒரு சம்பவமாக இருக்குது. அப்போ இப்படி திட்டமிட்ட சம்பவம் அப்படிங்கும்போது இவ்வளவு பயிற்சி பெற்ற நவீன துப்பாக்கிகளை யார் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா, மத்திய அரசினுடைய துணை இராணுவத்தினுடைய வீரர்கள் வரவழைக்கப்படாமல் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த 14 பேர் துப்பாக்கிச் சூடு சம்பவம் என்பது ஒரு இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருந்து எதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் இந்த இவ்வளவு சம்பவத்திற்கு பிற்பாடு கூட தாங்கள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன் வரலை. பதிலாக சமூக விரோத சக்திகள், பயங்கரவாத சக்திகள், விசமிகள் ஊடுருவி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுல தான் அவங்க வந்து முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் மறைந்த முதலமைச்சருடைய ஆடியோ கேசட்டை வெளியிட்டு இந்த பிரச்சாரத்தை வந்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை திசை திருப்ப ஒரு முயற்சி என்பது செய்யப்படுகிறது. அதற்கடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக போய் அவர் வந்து ட்விட்டரில் ஏற்கனவே இந்த படுகொலை சம்பவம் கடுமையானது அப்படின்னெல்லாம் விமர்சனம் பண்ணி அவர் திடீர்னு அவர் போய் சமூக விரோத சக்திகள், விசமிகள் அப்படின்னு அவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு வர்றார். இது தவிர கச்சநத்தம் போன்ற பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் பார்த்தா காவல்துறையினுடைய மெத்தனமும் வளர்ச்சிய போக்கும் தான் இந்த கொலைக்கு காரணமாக இருக்குது. இது ஒரு நூல் இலை தவறி இருந்தால் தமிழகம் தென் மாவட்டங்களில் ஒரு ஜாதி கலவரமாக பரவுவதற்கும் வாய்ப்பாக இருந்திருக்கு. ஆகவே இவையெல்லாம் தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளினுடைய காவல் பிரிவில் இருப்பவர்கள் உள்ளிட்டு
மக்களினுடைய பார்வையை சிந்தனையை திசைதிருப்புவதற்காக அடுக்கடுக்காக பொய்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே அதனுடைய தொடர்ச்சி தான் ஆலை மூடப்படுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதாகவும் அதை திறக்கப்பதற்கு நான் போராடியதாகவும் இந்த கட்டுக்கதை என்பது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அப்படின்னாக்கா எந்த தேதியில் எந்த அலுவலகத்தின் முன்னால் எந்த அமைப்பின் கீழ் நான் பாலபாரதி போய் போராட்டம் நடத்தினாங்க? ஒன்று சிஐடியூ அல்லது சிபிஎம், இந்த பேனருக்கு கீழே தான் நான் போராட முடியும். தனி மனுஷியாக எந்த இடத்துலையும் நான் போராடலை. சட்டமன்றத்திலையும் இது சம்மந்தமாக எந்த கருத்தும் சொல்லலை. சட்டமன்றம்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இப்போது விவாதங்கள்லாம் இருக்குது, அதுக்கான ஆதாரம் இருக்குது, அவங்களால காட்ட முடியாது. ஆகவே தான் அவங்க போராடினாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் கனகராஜ் அவர்கள் கடந்த காலத்திலேயே 2011களிலேயே உச்சநீதிமன்றத்திலேயே வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ என்னுடைய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு போடப்பட்ட நிலையில் துவக்கத்திலிருந்தே ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும் என்ற கருத்தோடு இருக்கக்கூடிய என் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி போய் போராட்டத்துக்கு போவேன்? அவ்வளவு அரசியல் விவரம் தெரியாமையாக இருக்கிறோம். ஆகவே இனி இந்த பொய் அப்படி அப்படியே நடந்து பாஜக பேனருக்கு கீழே நான் போராடினதாகவும் அதிமுக பேனருக்கு கீழே பாலபாரதி போராடினதாகவும் கூட இவங்க பொய்யை வந்து மக்களுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன் வருவாங்க. இது ரொம்ப கேவலமானது, இழிவானது, ஒரு அரசியலில் மிக மிக மலிவான அருவறுப்பான பொய் என்று நான் பார்க்கிறேன். அரசியலை அரசியலாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் வெகுண்டெழுந்து நடத்திய ஒரு போராட்டம் அந்த போராட்டம். அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் பின்னால் நின்று அந்த போராட்டத்தை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் இந்த போராட்டத்திற்கு எதிராக நின்றார்கள். ஆகவே அவர்கள்தான் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு இப்போது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. ஆலை மூடப்படும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட உத்தரவில் கூட முதலமைச்சரோ மற்ற பொறுப்பான அமைச்சர்கள் கையெழுத்து போடலை. ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இப்பவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஸ்டெர்லைட் ஆலை ஏன் மூடப்பட வேண்டும், காரணங்கள் சொல்லணும். சுற்றுச்சூழல் பாதிக்குது, காற்றில் விஷம் என்பது பரவுகிறது, குழந்தைகள் கற்பிணி பெண்களுக்கு இது கடுமையான பாதிப்பை தருகிறது என்ற முறையில் அந்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக அரசு முன்வரலை. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி அதை கண்டித்து மாநில அரசை ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வச்சு அதுக்கு ஆதரவாக நிற்பதற்கு பதிலாக இப்போ வந்து ஆலையை திறக்கிறதுக்கு பாலபாரதி சிபிஎம்லேருந்து போராடினாங்க, ஆகவே அவங்க தான் வந்து இந்த பிரச்சனையை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க என்று ஒரு மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக இவ்வளவு இழிவான தரம் இறங்கிய ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது உண்மையான கண்டனத்திற்குரியது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஸ்டெர்லைட் ஆலை என்பது சட்ட ரீதியாக மூடப்பட வேண்டும் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சிகள் அனைவரும், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நாம் வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழக மக்கள், உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பொய் சொல்லாது, ஏதாவது ஒரு ஒரு அரசியலில் ஒரு சிறு தவறுகள் நடந்தால் கூட ஆம் இந்த தவறு எங்கள் பக்கம் இழைக்கப்பட்டது, எங்களது கவனக்குறைவாகவோ அல்லது கவனத்தில் இருந்தோ நாங்கள் தவறு செய்துட்டோம். ஆகவே நம் மக்கள் மத்தியில் அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கக்கூடிய ஒரு கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த நேர்மை இருப்பதனால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொய் சொல்லாது என்பது களத்தில் இருக்கக்கூடிய போராடுபவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே இது பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டு இந்த வதந்தியை பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும் என்று எந்த சூழலிலும் நாம் போராட்டம் என்பது நடத்தவில்லை. அப்படி நீங்கள் நிரூபிப்பதாக இருந்தால் எந்த தேதி எந்த அலுவலகத்திற்கு முன்னால் எந்த பேனருக்கு கீழ் நான் போராடினேன் என்பதை நீங்கள் நிரூபித்தால் அந்த 14 பேரை எந்த துப்பாக்கியால் சுட்டிங்களோ அந்த துப்பாக்கியை நேரடியாக கொண்டு வந்து சுட்டுருங்க. இல்லை அப்படின்னா மத்திய அரசும் மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ராஜினாமா செய்ய முன்வருவார்களா என்பது தான் என்னுடைய கேள்வி.